இப்போ மயிலுடைய பெருக்கம் வந்து ஏழை விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கு. உங்களோட பார்வையில நீங்க என்ன பாக்குறீங்க? அதாவது காங்கோ காடுகள்ல வர்ற மயில்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஃபெதர் இல்ல அப்படின்னு, அப்ப அது தன்னுடைய பெண் இனத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணுது? கான மயிலாட கண்டிருந்த பான்கோழி அப்படிங்கறதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? பாம்ப சாப்பிடுமா? அது என்ன என்ன பண்ணுதுங்க? கருமேகம் வானத்துல வந்துருச்சு, மயில் வந்து உடனே தோகை விரித்து ஆடும் அப்படிங்கிறது அது உண்மையா? கலாப காதலா அப்படிங்கிறாங்க. சோ அது சேராமலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல வந்து அது இனப்பெருக்கம் அடையுது அப்படிங்கிற மாதிரி கூட இலக்கியங்கள்ல சொல்வது உண்டு. அது உண்மை இல்லையா? இந்த பாம்பை வந்து கொத்தி திங்கிறது, பறந்து வந்து எங்க இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாம போகாது, அது கொத்தி இது பண்ணுது. உண்மையா பாம்பை சாப்பிடுமா? அது என்ன என்ன பண்ணுதுங்க? நல்ல இந்த மாதிரி சந்தேகம் நமக்குள்ள வந்தா தான் தெளிவாகும். ஒரு பெரிய பாம்பை மயில்கள் சாப்பிடாது. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, பாம்பியத்தை வந்து பெருசா கட்டுப்படுத்துற மயில் இருக்குன்னு நினைச்சிட்டோம். மயில் குட்டி பாம்புகளை சாப்பிடுவதை நான் இங்கே ஆய்வுகளில் பார்த்திருக்கிறேன். பெரும் பாம்பை அவை சாப்பிடுவதில்லை, ஆனால் இரண்டுக்குமான பகை உணர்ச்சியாக நான் அதை பார்க்கிறேன். அதாவது பாம்புகள் மயில் வைத்திருக்கிற முட்டை, ஏன்னா முட்டை வந்து மயில் கீழே தானே வைக்கிறது, அந்த முட்டையே அழிக்கிற பாம்பு மீது, கீரியின் மீது, காட்டுப்பூனையின் மீது, நரியின் மீது ஒரு பகை உணர்ச்சி. அதுக்கு தொடர்ச்சியாகவே தன்னுடைய முன்னோர்கள் இருந்து அது வருதுன்னு கூட சொல்லலாம். முன்னோர்கள் இருந்த மரபணு ரீதியாக இரண்டுக்கும் பகை இருக்கிறது. ஆனால் பெரும் பாம்பை மயில்கள் சாப்பிடாது. மயில்களின் உணவு புழு பூச்சிகள் முதலிடத்தில் இருக்கிறது. சின்ன சின்ன புழுக்கள், அது கூறானை சாப்பிடுவதை பார்த்திருக்கிறேன், தேலை சாப்பிடுகிறது, குட்டி குட்டி பாம்புகளை சாப்பிடுகிறது, நிறைய மண்புழுகளை சாப்பிடுகிறது, அது போக தானியங்களையும் சாப்பிடுகிறது. பொதுவாக சொல்ல போனால் விலங்குகள்லையும் சரி பறவைகள்லையும் சரி ஆண் இனத்தை வந்து ரொம்ப அழகாகவும் கம்பீரமாகவும் கடவுள் படைச்சிடுறாரு. ஏன்னா அது பெண் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. இந்த மயில் வந்து நமக்கெல்லாம் சின்ன வயசுல சொல்லி இது பண்றதுன்னா, கருமேகம் வானத்துல வந்துருச்சு, மயில் வந்து உடனே தோகை விரித்து ஆடும் அப்படிங்கிறது அது உண்மையா? அது எதற்காக அந்த மாதிரி செய்யுது? பொது புத்தியில் மயில் ஆடி மழை வருகிறதா அல்லது மழை வரும் நேரத்தில் மயில் ஆடுகிறதா என்று ரெண்டு கேள்வியோட நம்ம நிற்கிறோம். ஆனா மழைக்காக அவை ஆடுவதில்லை, இந்த மழை தருகிற தட்ப வெப்பத்துக்காக அவை. அப்ப இந்த மழை மேகம் வர்ற காலம் பாருங்க, வடகிழக்கு பருவமழையா இருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற அந்த அக்டோபர் மாதத்தில் மயில்களுக்கான இனப்பெருக்கம் ஓராண்டில் அந்த முதல் காலம். இனப்பெருக்க காலம் வருகிற போது ஒரு 4-5 பெண் மயில்கள் மேய்ந்திருக்கிற இடத்தில் ஒரு ஆண் மயில் இருக்கும். எப்போதுமே மயில் கூட்டத்தில் ஒரு ஆண் மயில் இருந்தால் அது கீழே ஒரு 4-5 பெண் மயிலை அது தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கும். இனப்பெருக்கம் தொடங்குகிற போது இந்த 4-5 மயில்கள் அல்லது இன்னும் வேற இருக்கிற மயில்கள் போய் இது ஒரு வகையான ஒரு கத்து கட்டும். இந்த பெண் மயில்கள் ஒரு ஆண் மயிலை பார்க்கிறது என தெரிந்து விட்டால், ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கிறாள் என்று தெரிந்து விட்டால் இது என்ன செய்யும்னா, தான் அந்த நேரத்தில் மட்டும் தோகை வரும். நீங்க ஆண் மயிலுக்கு அந்த தோகை பெரிய இடைஞ்சல போகும். ஏன்னா அதை தூக்கிட்டு ஓடணும், அதை தூக்கிட்டு பறக்கணும், அதை தூக்கிட்டு மரத்தில் உட்காரணும்னு இடத்துல தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, இயற்கையின் விதிப்படி அதுக்கு தோகை வளர்ந்து அதன் திறனை அவை குறிப்பாக பெண்மயிலுக்கு காட்டியாக வேண்டும். நான் ஒரு பெரிய ஆரோக்கியமா இருக்க அப்படிங்கறத காட்டினால், ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு உயிரினவை பெற்றுக் கொண்டுதான் அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று மயில்கள் விரும்புகிறது. இது வந்து நிறைய தோகை வச்சிருக்கு. நீங்க நான் உதாரணத்துக்கு ஒரு மயில், செத்த மயிலுடைய அந்த பெரிய ஆண் மயிலின் தோகையை உருவி பார்த்தோம். அதில் 180 பெரிய 5 அடிக்கு ஆனவர் அந்த பீலி இருந்துச்சு. ஒரு பெரிய கத்த மாதிரி இருந்துச்சு, கத்த மாதிரி ஆச்சு, நல்ல வெயிட்டா இருக்கு. அந்த ஆண் மயில் வெயிட் 5 கிலோ.
இது ஒரு மூணு விழா பக்கம் வந்துருச்சு. அவ்வளவு வெயிட்டா இருக்கு இது. ஆனா அதுக்கு அது ரொம்ப கனமா தான் இருக்கும். ரொம்ப கனம் அட்ராக்ட் பண்ணணும், வேற வழி இல்ல. வேற வழி இல்ல. அப்ப இது என்ன, அப்படியே தூக்கி இருக்கிற எல்லாம் வச்சு விசிறி மாதிரி அப்படியே விரிச்சு நின்று அது காட்டு எவ்வளவு தோகை வச்சிருக்கணும் பாருங்க. இது அப்படியே நின்றுட்டே இருக்கணும். பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு இப்படி கீழே விரிச்சிட்டோம்னா இந்த மயில் கவனிக்காது, பெண் மயில் மேல தொடங்கி அப்ப அப்படியே விரிச்சு நின்றுட்டு காத்து அசைக்கும், அப்படி ஆடுமாரு காத்திலேயே இப்படி ஆடிட்டே சக்தி வேற வழி இல்ல. கால் அப்படி இப்படி தூக்கும், அப்புறம் இப்படி தூக்கும், ஏன்னா கால் வலிக்குமே தூக்கி தூக்கி வச்சுக்கும். அப்புறம் சுச்சு சுச்சுதே வர்றதுக்கு என்ன காரணம்னா இந்த பேலன்ஸுக்காக அது வருது. இப்ப அந்த பெண்மையில் ஒரு 20 நிமிடம் இவன் அந்த தோகையை தூக்கி கொண்டு உறுதியாக இருக்கிறார். அப்ப ஆரோக்கியமான உறுதி மிகுந்த வலிமையான ஒரு ஆணுடன் சேர்ந்து அடுத்த சந்தையை உருவாக்கணும்னு போறாங்க. இலக்கியத்துல எல்லாம் வந்து கலாப காதலா அப்படிங்கிறாங்க. சோ அது சேராமலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல வந்து அது இனப்பெருக்கம் அடையுது அப்படிங்கிற மாதிரி கூட இலக்கியங்கள்ல சொல்வது உண்டு. அது உண்மை இல்லையா? அப்புறம் அது இல்லச்சுன்னா மயிலை வந்து ஒரு தெய்வீக பறவையாக நாம் தெய்வீக பறவையாக முருகனின் வாகனமாக பார்த்த பிறகு அவையெல்லாம் உடல் உறவு கொள்ளாது, இனப்பெருக்கம் செய்யாது என்று நமக்கு நாமே இது பார்த்துருக்கொண்டு அதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு 5-6 பெண்மயில்கள் மேய்ந்திருக்கிற பக்கம் போய் ஒரு ஆண் மான் இந்த ஒரு ஆண்மயில் தன்னுடைய அந்த அணுக்களை உயிரணுக்கள் அப்படி சிதறும். அப்ப அந்த பெண்மயில்களாக ஓடி வந்து அதை கொத்தி சாப்பிட்டுரும். சாப்பிட்டா அந்த 5 பெண்மயிலும் வந்த மாதிரி நினைச்சு போன்னு இவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா மயில் வாயால் என்ன கொத்தி சாப்பிட்டாலும் அது போக வேண்டிய இடம் பெருங்குடலுக்கு போகுது. அங்க உள்ள அங்க முழுக்க சிறு அங்க தெரியுமா ஆகி அது கூட கழிவா போயிடும். அது கர்ப்பப்பை என்பது வேறு, அதனுடைய வழி வேறு. அப்போ நம்ம தவறான ஒரு புரிதல் செஞ்சிருக்கிறோம். மயிலுடைய இனப்பெருக்கம் என்பது சேவலும் கோழியும் எப்படி சேருகிறதோ அது போல அவ்வளவு வேற ஒண்ணுமே. சோ இது இலக்கியத்தில் மிக மிக மிகைப்படுத்தி காட்டப்பட்ட ஒரு விஷயமா கூட பாக்கலாம். நீங்க இப்ப பேசிட்டு இருக்கும் போது அது தன்னுடைய இறக வந்து அவ்வளவு தூரம் விரிச்சு காமிச்சாதான் ஒரு பெண்மையில் நான் இவனை தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு இதுல வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. அதாவது காங்கோ காடுகள்ல வர்ற மயில்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஃபெதர் இல்ல அப்படின்னு, அப்ப அது தன்னுடைய பெண் இனத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணுது? நம்மகிட்ட வான்கோழி இல்லை, இந்தியாவில் வான்கோழி இல்லை, காங்கோ காடுகளில் அல்லது அமெரிக்காவில் வான்கோழி இருக்கிறது. வான்கோழி எப்படி, வான்கோழிக்கு பெரிய தொகை எல்லாம் கிடையாது. ஒரு 500 ஆண்டுகளுக்குள் தான் வான்கோழி இந்தியாவுக்கு வந்திருக்க வேண்டும், அதுக்கு முன்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ வான்கோழிக்கு தொகை இல்லை, அது எப்படி பெண்ணை ஈர்க்கிறதோ அது போல காங்கோ காடுகளில் இருக்கிற மயில்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி தொகை பெருசாக இல்லாவிட்டாலும் அதை வைத்து அவை கண்டிருந்த வான்கோழி அப்படிங்கறதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? இதுல கூட எனக்கு பெரிய சந்தேகம் இருக்க. காண மயில் என்பது மயில் இல்ல, அங்கதான் நமக்கு குழப்பமா இருக்கு. அப்போ காண மயில் இப்படி ஆடாது, வான்கோழியும் பெருசளவுக்கு ஆடாது. எப்படி இந்த சொல்லாடல் வந்தது என்று இலக்கியத்திலே ஒரு பெரிய குழப்பம் நிலவு. காண மயில் என்பது நாம் நம்முடைய காடுகளிலே இருந்த ஒரு மயில், அதுக்கு தோகை கிடையாது, பெரிசா இருக்கு உருவத்தில், தோகை கிடையாது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இன்னும் சொன்னால் சற்று நாரையை போல் கொஞ்சம் பெரிய உருவம் கொண்டது. அந்த அதை தான் நம்ம சொல்லுவோம் காணமை. இது வந்து நீலமயில், இது நீலமயிலே நிக்கட்டுமா போகட்டுமா என்றுதான் பாடலாம். எதற்காக இந்த சொல்லாடல் இருக்கிறது என்கிற சந்தேகம்
எனக்கு தீராமல் இருக்கிற காண மயிலாட கல்லிருந்த வான்கோழி தானும் அது போலே என்கிற இந்த இந்த சொல்லாடல் இந்த வார்த்தைகள் சரியாக எனக்கு வந்து நிக்கலைங்கிற ஒரு உண்மை இருக்கு. மயில் முட்டை வந்து கீழேதான் இடும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் நம்ம. அப்போ வந்து காட்டுப்பூனைகளும் நரிகளும் கீரிகளும் வந்து முட்டைகளை சாப்பிடுவோம் அப்படிங்கிறது இது வந்து மயிலுக்கும் தெரியும் இல்லையா? அப்படி தெரிஞ்சும் அதையும் தனியா கூடு அந்த மாதிரி எல்லாம் கட்டுறது கிடையாதா? அண்டு எங்க உறங்கும் அது? இன்னும் நல்ல கேள்வி. ஏன்னா இந்த மாதிரியான சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கு. ஏன் வந்து ஒரு ஒரு நம்ம காக்கை மாதிரி ஒரு கூடு கட்டி அந்த கூட்டில் பத்திரமா முட்டை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். நான் நம்ம ஆரம்பத்தில் பேசிட்டு இருக்கும்போதே வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் வைக்குன்னு சொல்லும்போது, ஏன் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வைக்குதுன்னா வடகிழக்கு பருவமழை வந்து தொடர்ந்து நமக்கு ஒரு 30 நாள் கிடைக்கும், கொஞ்சம் விட்டு விட்டு கிடைக்கும். சரியான காலம் இந்த 30 நாள்ல புற்கள் நிறைய வளர்ந்து புதராயிடும். இப்ப முட்டை கொண்டு அது கூடு கட்ட முடியாது. ஏன்னா ஒரு ஆண் பறவை பெருசு கூடு கட்ட முடியாது, பெண் பறவையாலும் பெரிய பறவையாக இருப்பதால் அது கூடு கட்டி உட்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனதால் பெண் பறவைகள் இந்த கொண்டு வந்து அந்த அப்படி புதரில் வச்சிருந்தா வச்சுட்டு ஒரு 5 முட்டை 6 முட்டை 10 முட்டை சேரும். 10 முட்டை ஒரே இடத்துல வச்சுட்டு இந்த மயில் 28 நாள் மாறி மாறி அடகாத்தான் குஞ்சு பொறிக்க முடியும். அந்த நேரத்தில் பெரும்பாலும் பெண் பறவை வெளியே வராமல் முழுக்க முழுக்க புதருக்குள்ளே கிடக்கிறது. அப்ப இந்த புதரை எப்படி இருக்கு நீங்க ஒரு பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய பறவையை மூடு அளவுக்கு புதர் வந்து விட்டதுன்னு அர்த்தம். இந்த புதர்ல 28 நாள் இருந்துன்னா குஞ்சு பொறிச்சிருமா, எல்லா குஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பொறிச்சு வந்துடும். பொறிச்சு வந்தா 9 நாளைக்கு அதை பாதுகாக்க வேண்டும். 9 நாளைக்கு அந்த குஞ்சுகளை ஓடாமல் குஞ்சுகள் அங்கு இங்கு போகாமல், ஏன்னா குஞ்சுகள் ஏதாவது புதர்க்குள்ள போயிட்டா இது எங்க போச்சுன்னு தெரியாம போயிடும். அப்ப அதுக்கு உணவு யார் கொண்டு வந்து தருவோம்? முழுக்க முழுக்க இந்த பறவை அருகாமையில் இருக்கிற பொருட்களை பத்தி கொடுக்கும். அதுக்காக அப்ப அதுக்கு முழுக்க சாப்பாடு எங்க கிடைக்கிறோம்? புதர் கிடைக்கும். இந்த அரிசி பாருங்க, எல்லா புள்ளையும் அரிசி இருக்கு. புல்லரிசி புல்லரிசியை கொடுப்பது அங்க இருக்கிற புழுக்களை பிடித்து பிடித்து தாய் பிடித்து 9 நாளைக்கு காப்பாற்றி விட்டார். 9 நாளுக்கு பிறகு மயில் குஞ்சு வெகு வேகமாக ஓடத் தொடங்கிவிடும். சில மரங்களை தாவி தாவி மரங்களை தங்கிவிடும். பொதுவாக எல்லா மயில்களும் இரவு நேரத்தில் அங்கிருக்கிற மரங்களில் தங்கு அருகாமையில் இருக்கிற மரங்கள். இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம வீடுகளில் இருக்கிற தென்னை மரங்கள் இல்லாத இருக்கு, வேறு மரங்களில் தங்குகிறது, வேப்ப மரத்தில் தங்குகிறது, இன்னும் சொல்ல போனால் பனை மரத்தில் கூட தங்குகிறது. ஆக மயில்கள் இரவில் முழுக்க முழுக்க மரங்களில் தங்குகிறது. ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் தான் எல்லா உயிரினங்களும் இருக்கிறது. காடுகள் அழகான வார்த்தை அலாட்டு என்பது எச்சரிக்கை. எச்சரிக்கை உணர்வும் பாதுகாப்பு உணர்வும் எதுக்கு இருக்கு? எல்லா பறவைகளுக்கும் எல்லா விலங்குகளுக்கும் இருப்பதால் அவை ஆழ்ந்து தூங்குவதில்லை. கொஞ்சமா தூங்குகிறது, அந்த கால் பிடிப்போடு தூங்குகிறது, நம்மளுடைய விழிக்கிறது. பெரும்பாலும் நம்ம நினைக்கிறோம் நைட்டு காடு அமைதியா இருக்கிறதாக நினைக்கிறோம். காடு நைட்டு தான் தொடர்ந்து காடுகளுக்கும் இரவு தான் எல்லா விலங்குகளும் விழித்திருக்கிறது. சாதாரணமாக நம்ம ஊர் கிராமங்களிலும் பாட்டிகள் சொல்லுவார்கள், இரு ஒரு சின்ன கோழி தூக்கம் போட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லுவாங்க. கோழி தூக்கம் என்றால் என்ன? கோழி தூக்கம் என்றால் சும்மா கண்ணை மூடி 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்ணை மூடி அப்படி படுத்து தூங்கிச்சு வர்றது. அப்ப கோழி தூக்கம் என்பது எல்லா பறவைகளுக்கும் பொருந்தும், அது இதுக்கு மட்டும் பொருந்தும், கோழிக்கு மட்டும் பொருந்தும். இவ்வளவோ ஒரு விஷயங்கள்ல வந்து ரொம்ப டீப்பா போய் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான நேரம் செலவிட்டு அண்ட் உங்களுடைய அறிவையும் அதுல இது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் நிறைய கல்லூரி மாணவர்கள் இருந்து குழந்தைகள்ல இருந்து வந்து உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு படம் எடுக்கிறோம் அல்லது ஒரு செய்தியை கொண்டு போய் மாணவர் சமூகத்தில் சேர்த்து விட்டால் அந்த அந்த செய்தி இன்னும் இந்த பரவலாக்கப்படும் என்று மாணவர் சமூகத்தை நோக்கி நாம் போகிறோம். நான் இந்த மயில் ஆவணப்படம், இந்த படத்துக்கு பேரே மாயமாகும் மயில் என்று எடுத்து எல்லாத்துக்கும் என்ன நினைச்சுன்னா மயில் நாள இடஞ்சலா இருக்கு, இவர் மாயமாகிறது என சொல்லுகிறாரே எப்படி சரியா இருக்குன்னு அவங்க கேட்டாங்க. அப்போ நான் நிறைய பள்ளி மாணவர்களிடத்திலே போய் இதை வந்து இது இந்த படத்தை போடும், இந்த படம் ஒரு 40 நிமிஷம் ஓடும். ஓடி முடிஞ்சா அவர்கள் கேட்கிற கேள்வி எல்லாம் மரபு சார்ந்து அவர்களுக்குள் இருக்கிற பெரும் சந்தேகம் தான். அவங்க மயிலை பத்தி கேட்கவே மாட்டாங்க. எங்கிட்ட முதல் கேட்கிற ஒரு கேள்வி, ஐயா நீங்க மயிலை பத்தி நல்லா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. தெரியும் சொல்லு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து முருகனுக்கு வாகனம் தானே அப்படின்பா. இப்போ இவங்களை பார்த்து சாதாரணம் அப்படி எல்லாம் போக முடியாது, மயில ஏற முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் முருகனுக்கு வாகனம் என்கிற இந்த பேச்சு நமக்குள்ள வந்துச்சுங்கிற அந்த சரியான விஷயத்தை சொல்லும் போது அவனுக்குள் ஒரு பெரும் தேடல் வரும். இது வந்து இந்த முருகன் என்கிற ஒரு தெய்வம் கிட்டத்தட்ட குறிஞ்சி நிலத்திலிருந்து இருக்குதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிஞ்சி நிலம் என்பது மலை சார்ந்த குன்ற இடம். அப்போ நம்மெல்லாம் குழு குழுவாக வாழ்ந்தோம். வாழும்போது முருகனுடைய கொடி என்பது சேவல் கொடி. அப்போ கொடி வேணும், ஏன்னா கொடி என்பது ஒரு இனத்தினுடைய ஒரு கொடியாக இருக்கலாம் அல்லது வந்து அந்த
குலத்தினுடைய ஒரு ஒரு குறியீடு. சேவல் கொடியோடு இருக்கிற முருகன் ஒரு சிற்றரசனாக அல்லது இனக்குழு தலைவனாக இருக்கிறான். அவன் என்ன பண்றான், மயில் இன்னொரு ஒரு இன்னொரு இனம் மயில் குடி வச்சிருக்கு. ஏன்னா முருகன் சேவல் குடி வச்சிருக்காருன்னா பக்கத்துல ஒரு இனம் மயில் குடி வச்சிருக்குமே. மயில் குடி வைத்திருக்கிற ஒரு இனத்தை சேவல் குடியோடு போய் முருகன் அதை அடக்குகிறான். அடக்கும் போது இப்ப மயில் குடியும் சேவல் குடி என்னாச்சு, ஒன்னாயிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னான பிறகு இன்னொருத்தர் கொஞ்சம் பெரியவன், அவன் ஒரு பாம்பு குடி வச்சிருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் போய் பாம்பு கொடியை வைத்திருக்கிறவனை இந்த இந்த முருகன் போய் அடக்கி இப்ப பாம்பு கொடி மயில் கொடி சேவல் கொடி என்கிற இந்த மூன்று குடியும் இந்த மூன்று கொடி வைத்தவர்கள் மூன்று குடிகள் ஒரே ஒரு குடிகளான ஒரு குறியீடுதான். முருகன் சேவல் கொடியை பிடித்து கம்பீரமாக நின்றிருப்பதும், முருகனுக்கு பக்கத்தில் மயில் நிற்பதும், மயிலுக்கு கீழே ஒரு பாம்பை மிதித்துக் கொண்டிருப்பதும் ஒரு குறியீட்டு காலத்தில் விஷயமே தவிர அது வாகனங்கள் அல்ல. அவையெல்லாம் வரலாற்றில் உடைய மிக முக்கியமான செய்திகள். இந்த கிட்டத்தட்ட வரலாறு புரண்டிருக்கிற செய்திகள் தான் வாகனம் என்பது அல்லது அவையெல்லாம் வரலாறு என சொல்லுகிற போது குழந்தைகள் நெஞ்சில் இன்னும் புதிய விஷயங்களை நோக்கி போக வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை நாம் உள்ளபடியே ஏற்படுத்தி இருக்கிறோம். 2019 எனக்கு நம்மாழ்வார் விருது கிடைத்தது. நம்மாழ்வார் விருது கிடைத்த போது எனக்கு ஒரு அழகான நம்மாழ்வார் படம் கொடுத்தார்கள். அந்த படத்தை வீட்டில் வைத்திருப்பதை விட இப்படியான ஒரு இன்னும் சொல்லப்போன செயல்பாட்டு இடங்களில் அவர் 100 பேர் தினமும் வந்து போகிற ஒரு இடத்தில் அந்த படம் இருந்தால் நல்லது என்று நினைத்து அந்த படத்தை நான் இங்கே மாட்டி வைத்திருக்கிறேன். முழுக்க சுற்றுச்சூழலுக்காக இயற்கைக்காக இருக்கிற ஒரு அமைப்பு தான் மனம் பவுண்டேஷன். மனம் பவுண்டேஷனுடைய அலுவலகத்திலே இந்த படம் இருந்தால் சிறப்பு என்று இந்த படத்தை மாட்டி வைத்திருக்கிறேன்.